ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேக் ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் வந்துடுச்சு அந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம இனி இப்போ நிறைய எல்லாருமே கேக் செய்ய ஆரம்பிப்பாங்க ஓகே நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலில் விதவிதமான கேக் நம்ம போட போகிறோம் அது நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முட்டை தான் இதுக்கு அதிகமான முட்டையெல்லாம் நம்ம போடுறதில்ல ஒரு முட்டையும் வந்து சும்மா ஒரு பீட் பண்ணி விட்டால் போதும் அதிகமாக நுரை வர்ற அளவுக்கு அடிக்கணுமான்னு கேட்டால் அது கிடையாது ஒரு அறுபது கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் வந்து நீங்கள் அரைச்சிட்டு போட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் நமக்கு அடிக்க தேவையில்லை முப்பது எம்எல் வந்து ஆயிலு இரண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் எதில் ஊற்றினிங்களோ அதே அளவுக்கு நமக்கு வந்து மில்க்கும் ஊற்றிக்கலாம் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா அடிச்சு விடுங்க இது ஜீனி கரையிற கரையணுங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ வந்து அடிக்கிறோம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு ஃப்ளேவருக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் கால் டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு காபி பவுட்ரு வந்து ப்ளூ காபி பவுட்ரு தான் எடுத்தேன் அது ஒரு மூணு பிஞ்சு அளவு போட்டுக்கோங்க இது வந்து கரெக்டாக நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியோ ஆயிலோ எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஃப்ளேவர் ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு அந்த பக்குவம் தவறி போயிடும் இப்போ ஒரு நா நார்மலாக ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுக்கோங்க அதுதான் நமக்கு கரெக்டாக கேக் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நம்ம குக்கர்லேயே ஓவன்லேயே வைக்க போகிறதுல டேரெக்டாக அடுப்பில் வச்சு நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் ஒரு நான்ஸ்டிக் ஃபேன்லாம் ஆயிலை தடவிட்டு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு ஊற்றி வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம் இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை மூடி சிம்மில் வச்சிடணும் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கணும் ரொம்ப ஹையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தீஞ்சு போய்டும் கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் குக் ஆகிடுச்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சி அடியிலலாம் நமக்கு தீஞ்சு போகாத அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது கையில் ஒட்டலை ஓகே இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கேக் வந்து எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது அப்படின்னு ஸ்மூத்தாக இருக்குன்னு இது அப்படியே நம்ம எடுக்கலாம் பயப்படியில் உடையாது உதிராது இது அப்படியே நம்ம இன்னொரு தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் தட்டுலேயமாக எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஏதாவது ஒரு க்ரீம் இல்லைன்னா சாக்லேட் அப்படிங்களா இதுக்கு வந்து மேலே டார்க் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டார்க் சாக்லேட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் மட்டும்தான் ஊற்றணும் இதில் மில்க்கு தண்ணி எது ஊற்றினாலும் திரண்டு பயிரும் பாருங்கள் இந்த சாக்லேட் தான் அதை ஊற்றி நான் வந்து நார்மலாக தண்ணியிலலாம் வைக்கலாம் டைரெக்டாக அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணேன் ரீஃபண்ட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றினா மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு லிக்யூடாக கிடைக்கும் இதை வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம் சாக்லேட்னா எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றனால நான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் செய்கிறேன் இது எல்லா இடத்துக்கு படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம் நீங்கள் உங்கள் கிட்டே நான்ஸ்டிக் தாவா சின்னது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது வந்து இன்னும் நீங்கள் அதில் சின்னதாக ஊற்றினீங்கன்னா கேக் வந்து ஹைட்டாக வயிறு நமக்கு லேயர் கேக்காக கூட போட்டுக்கலாம் கலர் பால்ஸ் வந்து போடலாம் அப்படி இல்லைனா சில்வர் பால்ஸ் நான் கோல்டன் கலர் பால்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதை தான் நான் வந்து சும்மா அழகுக்காக போட்டு வர்றேன் ஓகே நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கேக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே பேக்கரியில் போய் கிரீம் கேக்கே வாங்காத அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க நாஸ்டிக் ஃபேனை வச்சு நம்ம கூட நம்மளால் கேக் செய்ய முடியுங்கிறத நீங்கள் நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலில் பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான கேக்கை செய்ய நீங்கள் மறந்துடாதீங்க நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலையும் நம்ம நீங்கள் மறந்துடாதீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் நமக்கு வரப்போகுது கிறிஸ்மஸுக்கு வித விதமான கேக் ரெசிபீஸை நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் ஓவன் இல்லாமல் நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலில் ஓவன் இல்லாமல் நம்ம அடுப்பிலையே வச்சு செய்யக்கூடிய கேக் ரெசிபி தான் நான் எல்லாமே போடுவேன் நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட் பண்ணி சாப்பிடும்போதே உங்கள் எல்லாருக்குமே வாய் ஊறுதாங்க அப்போ மிஸ் பண்ணாதீங்க ஒரு தடவை மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்லாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்